ஜானவைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஆராக என்னும் அரும் சருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விறகெனக்கில்லை விரத்தியிலை சேராது திண்மதி சீரார் கதியிலும் செம்பொன்னேணி மாறாத தோப்புள் மாலே மறவேன் இனி நின்பதனே. வாழி அருளாளர் வாழி அணி அத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் கண்டு பந்திருக்கும் மில்விரலாள் பாவை பனிமலரால் வந்திருக்கும் வார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரக்கும் தம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம. ஆரண தேசிகன் கண்ட அபிநவ தசாவதாரங்கள் என்கிற இந்த தொடர் உபன்யாசத்திலே, இந்த உபன்யாசத்தில் ஏழாவது தசாவதாரமான விட்டு சித்தனை பற்றிய வைபவத்தை விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. பெரியாழ்வாரை குறிப்பிடும் பொழுது சுவாமி தேசிகன் விட்டு சித்தன் என்பதாகவே அருள்கிறார். பெரியாழ்வாரும் தம்முடைய பிரபந்தங்களிலே தன்னை விட்டு சித்தன் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார். விட்டு சித்தன் என்கிற திருநாமத்திற்கான சம்ஸ்கிருத பதத்தை பார்த்தோமேயானால் விஷ்ணு சித்தன் என்பதாகும். விஷ்ணு சித்தன் என்கிற பொழுது விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் கொண்டவராகவும் விஷ்ணுவினுடைய சித்தத்திலே தன்னை கொண்டவராகவும் விளங்குபவர் விஷ்ணு சித்தன் என்று இந்த திருநாமத்திற்கு இரண்டு விதமான அர்த்தானுபவங்கள் கிடைக்கின்றன. எம்பெருமானை சதா சர்வகாலமும் தன்னுடைய உதயத்திலே வைத்து சைலதாரை போன்ற இடையராக பக்தியினாலே தியானித்துக் கொண்டிருப்பவராதலாலே இவ்வாழ்வாருக்கு விஷ்ணு சித்தன் என்பதாக திருநாமம். அதோடன்றி மட்டுமல்லாமல் எம்பெருமானினுடைய உதயத்திலும் இந்த ஆழ்வார் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார் என்பதனாலே இவருக்கு விஷ்ணு சித்தன் என்கிற திருநாமம் மேலும் பொருந்துகிறது. இதை பெரியாழ்வாரே தம்முடைய பிரபந்தத்தில் அருள் செய்கிறார். உண்மை கொண்டு எண்ணில் வைத்தேன், என்னையும் உண்மையில் இட்டேன் என் அப்பா என் ருஷிகேசா என் உயிர் காவலனே என்பதாக அருள்கிறார். எம்பெருமானே எனக்குள்ளும் நீ இருக்கிறாய், உனக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்பதாக அருள்கிறார். இதை கொண்டு இந்த ஆழ்வாருக்கு விஷ்ணு சித்தன் என்கிற திருநாமம் சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக வழங்கப்படுகிறது. இதையே சுவாமி தேசிகனும் தமிழிலே அத்தியஸ்தமாக விட்டு சித்தன் என்பதாக அருளி செய்கிறார். இவ்வாழ்வாரினுடைய திருவதாரத்தை பற்றி ஸ்ரீமத் ருதீய பிரம்மதந்திர சுதந்திர பரகால சுவாமி அருளிய மூவாயிரப்படி குரு பரம்பரையிலே பார்த்தோமேயானால் ஸ்லோகமானது ஜேஷ்டே ஸ்வாதீபம் விஷ்ணு ரதாம் சந்தந்தி நகாபுரே பிரபத்யே ஸ்வசுரம் விஷ்ணோஹோ விஷ்ணு சித்தம் புரஸ்திகம் என்பதாக இருக்கிறது. விஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனுடைய ரதம் என்று சொல்கிறோமே கருட பகவான், விஷ்ணுவினுடைய ரதமான கருட பகவானினுடைய அம்சமாக தோன்றுகிறது இந்த ஆழ்வார். அதையே இந்த ஸ்லோகத்திலே விஷ்ணு ரதாம்சம் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்பெருமானுக்கு நீக்கமில்லா அடிமை செய்து கொண்டு எம்பெருமானினுடைய வாகனமாக இருக்கும் ரதமாக இருக்கும் கருட பகவானின் அம்சமான இந்த ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவதாரம் பண்ணினார் என்பதை தன்விமகா புரே என்பதாக இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீதன்விபுரம் என்பதாக ஒரு திருநாமம் பிரசித்தமாக இருப்பதை நாம் எல்லாரும் அறிவோம். இந்த ஆழ்வார் புரஸ்திகர்கள் என்று சொல்லக்கூடிய முன்குடுமி அந்தனர் பரம்பரையிலே கருட பகவானின் அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திருவதாரம் பண்ணினார் என்பதாகவும் இந்த ஆழ்வார் தம்முடைய திருக்குமாரத்தியான ஆண்டாளை பெரிய பெருமாளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து அதன் மூலமாக பெரிய பெருமாளுக்கே வசுரராக மாமனாராக ஆனார் என்பதாகவும் இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. அத்தகைய ஏற்றங்களுடைய பெரியாழ்வாரை நான் சரணமாக அடைகிறேன் என்பதாக சுவாமி இந்த ஸ்லோகத்திலே அருள் செய்கிறார். வேதவாய் தொழிலாளர்கள்வாய் வில்லிபுத்தூர் என்றும் திருவில் புலி மறைவாணர்வாய் வில்லிபுத்தூர் என்றும்
வேயர் புகழ் வில்லிபுத்தூர் என்றும் ஆழ்வார்களாலேயே கொண்டாடப்பட்ட ஏற்றமுடைய திருவில்லிபுத்தூரிலே இந்த திரையுகம் தொடங்கி 47வது வருஷம் குரோதன சமரத்தரம் ஆடி மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை சுவாத்திய நட்சத்திரத்திலே எம்பெருமானினுடைய வாகனமான கருடனினுடைய அம்சமாக வேயர் குலத்திலே முகுந்தாச்சாரியர் என்ற திருத்தகப்பனாருக்கும் பதுமையார் என்கிற திருத்தாயாருக்கும் குமாரராக பெரியாழ்வார் திருவதாரம் பண்ணினார். இவருக்கு விஸ்வசுத்தர் என்பதாக அத்விதீயமான திருநாமம் ஏற்பட்டது. இந்த பெரியாழ்வார் பின்னாளிலே 473 வாசுரங்கள் கொண்ட பெரியாழ்வார் திருமொழி என்று திவ்யப்பிரபந்தத்தை அருள் செய்தார். 20 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். பிரகலாத ஜன்ம வைஷ்ணவா என்கிறபடி பிரகலாதாழ்வான் கருவிலே திருவுடையவனாக ஆதென்ன சுத்தனாக ஆதென்ன ஸ்ரீவைஷ்ணவனாக தாயின் திருவயிற்றிலே இருந்து லோகத்திலே தோன்றியது முதல் கடைசி வரை ஸ்ரீவைஷ்ணவனாக எப்படி வாழ்ந்தானோ ஒருவரால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு ஸ்ரீவைஷ்ணவத்தம் கைவரப்பெறாமல் பிறவியிலேயே இயல்பிலேயே சுவாபாவிகமாகவே எப்படி ஸ்ரீவைஷ்ணவனாக பிரகலாதாழ்வான் திகழ்ந்தானோ அதுபோன்றே பெரியாழ்வாரும் பிறவியிலேயே பரம வைஷ்ணவராக திகழ்ந்தார் என்பதாக குருபரம்பரைகள் ஒரே குரலாக ஏற்றுகின்றன. இந்த பெரியாழ்வார் கருவிலே திருவுடையவராக திகழ்ந்தார் என்பதை இவருடைய அத்தியுதமான வியப்பிரபந்தங்களில் அறிந்து கொள்ளலாம். ஆழ்வார் தானாகவே வைணவத்தை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து வாழ்க்கையிலே ஒரு குருவை அடைந்து அவரிடத்திலேதான் திருமுகமாக வைணவத்தை அறிந்து கொண்டார் என்பதல்லாமல் தலைமுறை தலைமுறையாக ஸ்ரீவைஷ்ணவராக இருந்து வந்தார். பிறப்பாலேயே வைஷ்ணவர் என்பதை இவருடைய பிரபந்தத்திலே திருப்பல்லாண்டிலே சேவிக்கலாம். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படியால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சேகின்றோம் என்பதாக ஆழ்வார் திருவாய் முரண்டருகிறார். ஆழ்வாருக்கு மேலாக ஏழு தலைமுறைகளிலிருந்தே ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு தென்கரியம் செய்து வருகிறோம் நாங்கள் என்பதாக ஆழ்வார் பெருமையாக கூறிக்கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் ஆடி திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகூடி ஆட்சேகின்றோம் என்பதாக ஸ்ரீ பாந்தராசிரமத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்களுக்காக விதிக்கப்பட்ட பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து கொண்டு அக்னியிலே அரிக்கப்பட்டதான சங்கச்சக்கரங்களை எங்கள் தோள்களிலே பொறித்துக் கொண்டு பஞ்சசம்ஸ்காராதிகளாய் பஞ்சசம்ஸ்காரிகளாய் நாங்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களாக ஏழு தலைமுறைகளாக எம்பெருமானுக்கு தென்பரியம் செய்து கொண்டு வருகிறோம் பேசர்களாக இருந்து வருகிறோம் என்பதை ஆழ்வார் இந்த பாசுரங்களாலே அருள் செய்திருப்பதை காணலாம். ஆழ்வார் சமஸ்தமான வேதங்களையும் ஆச்சாரியன் முகமாக அத்தியனம் பண்ணாமலேயே எம்பெருமானுடைய கிருபையினாலேயே உணர்ந்தார் என்பது மிகவும் அதிசயிக்கத்தக்க விஷயமாக நமக்கெல்லாம் தோன்றுகிறது. இவ்வாழ்வாரினுடைய திருப்பல்லாண்டுக்கும் பெரியாழ்வார் திருமதிக்குமான சம்சுத சமயனை பார்த்தோமேயானால் குருமுக அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் என்பதாக அருள் செய்யப்பட்டிருக்கிறது. குருவின் முகமாக ஆச்சாரியின் திருவடிவாரங்களிலே காலட்சேபம் பண்ணாமலேயே ஆச்சாரியனிடத்திலே அத்தியாயனம் பண்ணாமலேயே இந்த ஆழ்வார் தம்முடைய ஸ்வவேதமான சொசாகையான எதிர்வேதத்தை மட்டுமின்றி சமஸ்த வேதங்களையும் வேதாந்தங்களையும் அதனுடைய சூக்மார்த்தங்களையும் செல்லத்தெளிவுடன் பிறருக்கு உபதேசிக்கும் அளவிற்கு ஞானவானாக விளங்கினார் என்பதாக இந்த தமிழிலே அருளப்பட்டிருக்கிறது. ஆழ்வார் குருவினிடத்திலே ஆச்சாரியனிடத்திலே அத்தியாபனம் பண்ணவில்லையே அத்தியனம் செய்து கொள்ளவில்லையே பின்னர் எங்கனம் ஆழ்வாருக்கு வேதமானது கைவரப்பட்டது வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் எப்படி ஆழ்வாருக்கு தெரிந்தது என்று சிந்தித்து பார்த்தோமேயானால் வேதாத்மா விகடேஸ்வரஹா என்று சொல்லுகிறபடியே கருட பகவானினுடைய அம்சமாக வேதஸ்வரூபனான கருட பகவானினுடைய அம்சமாக இந்த ஆழ்வார் தோன்றினார் என்பதால் ஒரு ஆச்சாரியனை கொண்டுதான் இவருக்கு வேதமானது அத்தியனம் செய்விக்கப்பட வேண்டும் என்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு அன்றி ஆழ்வார் தம் திருவாக்காலே அருள் செய்கிறார். சீதகவாரை சிறானார் பிரமகுருவாகி வந்து என்பதாக அருள் செய்கிறார். எம்பெருமானே ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாக ஞான பிரதானம் பண்ணி வேத வேதாந்தங்களையும் வேத அங்கங்களையும் உத்தேசித்தருளாம் என்பதை ஆழ்வார் திருவாக்காலே நாம் தெரிவிக்கிறோமே. இதை காட்டிலும் ஆழ்வாருக்கு இந்த வேத வேதாந்த ஞானமானது எப்படி வந்தது என்ற சந்தேகம் நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறோம். ஆழ்வார் வேதமோதும் குலம் என்று சொல்லக்கூடிய அந்தன குலத்துக்கு வேதவாய் தொழிலாளர்களாகிய மறைவல்லார்களின் திருக்குலத்துக்கு தலைவராக விளங்குகிறார் என்பதை அவருடைய தனியனே அத்தியுதமாக விளக்குகிறது. திவ்ய குல திலகம் தம் விஷ்ணு சுத்தம் நமாமி என்பதாக
திஜ திஜகா என்றால் இரு சிறப்பாளர்கள் என்பதாக அர்த்தம். அதாவது பிராமணோத்தமர்களுக்கு திஜர்கள் என்கிற ஒரு திருநாமம் வழக்கத்திலே உள்ளது. முதல் முறையாக தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து பிறக்கிறார்கள், இரண்டாவது முறையாக காயத்ரியினிடத்திலே பிறக்கிறார்கள். உபநயனத்தின் போது தன்னுடைய தாயாரிடத்திலே முதல் பிறப்பு, காயத்ரி மாதாவினிடத்திலே இரண்டாவது பிறப்பு, ஆக இரண்டு பிறப்புகளையுடைய பிராமணோத்தமர்களுக்கு திவீயர்கள் என்பதாகவும் திஜர்கள் என்பதாகவும் பெயர் இருக்கிறது. அந்த பிராமண குலத்திற்கு திஜ குலம் என்று திருநாமம். அந்த திஜ குலத்திற்கு திலகம் போன்று விளங்குபவராக இந்த ஆழ்வார் இருப்பதனாலே இவருடைய சமயமிலே திஜ குல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி, வேதமோதம் மந்தனர்களின் குலத்திற்கு திலகமாக இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தம் என்கிற திருநாமமுடைய பெரியாழ்வாரை நான் சரணமாக அடைகிறேன் என்பதாக அந்த சமயமிலே ஓதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஏற்றங்களுக்கும் காரணம் எம்பெருமான் இந்த ஆழ்வாரின் பால் குறைந்த கிருபா சமுத்திரமே என்றால் அது மிகையாகாது. இந்த ஆழ்வார் எம்பெருமான் தனக்கு அருள் பண்ணின ஞான பிரசாதானுதவத்தாலே வேத வேதாந்தங்களையும் வேதாங்கங்களையும் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தன் திருத்தகப்பனார் மற்றும் ஸ்ரீவிஷ்ணுவர்களிடத்திலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றின லீலைகளை எல்லாம் ஸ்ரீமத் பாகவத புராணம் முதலியவைகளிலிருந்து கேட்டு தெளிந்தார். குழந்தை பருவம் முதலிலேயே கிருஷ்ண பகவானினுடைய எம்பெருமான் கண்ணனுடைய லீலா உபதேசங்களையும் சேஷ்டித்தங்களையும் மனமுருக உள்ளமுருக நெஞ்சுருக இந்த ஆழ்வார் கேட்டு கிருஷ்ணானுபவத்திலே மூழ்கினவரானபடியால் கிருஷ்ணபக்தியே வடிவெடுத்தவராய் இந்த ஆழ்வார் விளங்கினார். அதிலே கம்சனுக்கு தினமும் புஷ்பமும் சந்தனமும் அரைத்துக் கொண்டு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் மாலாகாரரானவர் அவரிடத்திலே சென்று கண்ணனே எம்பெருமான் கிருஷ்ணனே தனக்கு மலர்கள் வேண்டும் என்று வேண்டி அவரிடத்திலே பெற்றுக்கொண்டானே அந்த புஷ்ப மாலை. அதிலிருந்து பெரியாழ்வார் திருவுள்ளத்திலே ஒரு எண்ணம் விதித்தது. எம்பெருமான் சர்வலோக சரண்யனும் அந்த பராசரங்களுக்கெல்லாம் பிரானுமாய் தலைவனுமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு புஷ்ப வனத்தையோ புஷ்ப திருஷ்டியையோ தந்திக்கொள்ளலாமாக இருக்க அந்த மாலாகாரரிடத்திலே சென்று எம்பெருமான் மாலையை வாங்கித்தான் நின்று கொண்டானே. இதிலிருந்தே இந்த மலர் மாலைகளிலே எம்பெருமானுக்கு எவ்வளவு ஏற்றம் உள்ளது, எவ்வளவு இஷ்டம் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டவராக இந்த ஆழ்வார் அன்று முதல் எம்பெருமானுக்கு நாம் புத்தகைங்கரையும் தண்ணுவோம் என்பதை திருவுள்ளத்திலே உறுதி கொண்டார். வடபத்திர காலியாக வடபெரும் கோயிலுடையானாக ஸ்ரீவல்லிபுத்தூரிலே சயனித்துக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானை அந்த கண்ணனுக்கு அர்ச்சாவதாரத்திலே கண்ணனாக பேசாதித்துக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானுக்கு நாளை முதல் நாம் புஸ்தகைங்கரையும் தண்ணுவோம் என்கிற எண்ணத்தை சங்கல்பமாக கொண்டவராய் சத்திய விரதமாக கொண்டவராய் கடைசி வரை எம்பெருமானுக்கு நிற்கும் புத்தமும் துளசியும் சமர்ப்பித்துக் கொண்டு வந்தார் இந்த ஆழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எம்பெருமான் சன்னதிக்கு அறியாமையிலேயே ஒரு நந்தவனம் அமைத்து மிக ஆச்சார அனுஷ்டானங்களுடனே பரம பக்தியுடனும் பரபக்தியுடனும் பரமபக்தியுடனும் தாசுதாரத்துடனும் இந்த ஆழ்வாரானவர் எம்பெருமானுக்கு புஷ்பங்களையும் துளசியையும் பயிரிட்டு அதை முறையாக தொடுத்து எம்பெருமானுக்கு பக்தியுடன் சமர்ப்பித்துக் கொண்டு வந்தார். பூமாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் திருக்கொள்ளாண்டு தொடங்கி 473 பாசுரங்களாகிற பாமாலையையும் எம்பெருமானுக்கு இவ்வாழ்வார் சமர்ப்பித்து மகிழ்ந்தார். ஆழ்வாருடைய புஷ்பகைங்கரியமானது ஆழ்வாருக்கு என்ன தந்தது என்றால் ஆண்டாலையே கொடுத்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆழ்வாருடைய துளசி தோட்டத்திலே ஒரு துளசி செடியின் அருகிலே இருந்த குழந்தையானது அழி கொண்டிருந்தது. அந்த குழந்தையை ஆரம்பித்து கொண்டு பார்த்தால் அங்கே பூமி பிராட்சி மட்டுமாக ஆண்டாள் திருவோதாரம் பண்ணினாலே அத்தகைய லோக மாதாவையே ஆழ்வாருக்கு பெற்றுத் தந்த அந்த துளசி கைங்கரியமும் புஷ்பகைங்கரியமும் அதனாலே அந்த ஏற்றத்தை நாம் புரிந்து கொள்வோம். திருக்குவாயினிடத்திலே இருக்கிற மகிமையை பார்த்தோமேயானால் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே அருளி செய்கிறார், வாராயின முளையால் இவள் வானோர் தலைமகனாம், சீராயின தெய்வ நன்னோ இது தெய்வ தன்னன்றாய் தாராயினும் தலையாயினும் தன் தொண்டராயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே என்பதாக திருவிருத்தத்திலே ரிக்வேதசாரமான திருவிருத்தத்திலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமானுக்கு திருத்துவாயினிடத்திலே துளசியினிடத்திலே எவ்வளவு ஏற்றம் என்பதை புரிந்து கொண்டோமானால் இந்த பாத்திரமானது எவ்வளவு போஜ்யம் தரக்கூடியது என்பதை நாம் எல்லாம் உணரலாம். இதை ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சார நிர்ணயம் என்கிற தன்னுடைய கிரந்தத்திலே விஞ்ஞானம் ஸ்ரீமத் அழகசுந்தரம் இந்த பாசுரத்தை மேற்கோளாக கையாண்டு இருக்கிறபடி சுவாமி சாதிக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே எம்பெருமான் கேட்கிறானாம், எனக்கு திருத்துவாயை கொண்டு என்னை அர்ச்சியுங்கள்,
புஷ்பத்தில் என்னை அர்ப்பிப்பது எனக்கு பிடிக்கும் என்பதாக வராக புராணத்திலே புலிசிராட்சியாரிடத்திலே எம்பெருமான் சாதித்தானே, அவ புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை அர்ப்பிப்பது என்பது அவன் திருவுளத்துக்கு உகப்பானது என்பது நமக்கு தெரியும். ஆயிரம் மலர்களை காட்டிலும் ஒரு தாமரை மலரானது ஏற்றமுடையது. அந்த ஆயிரம் தாமரை மலர்களை காட்டிலும் ஒரு துளசி பலமானது ஏற்றமுடையது என்பதை நாம் எல்லாம் பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம். அந்த துளசியை எனக்கு சமர்ப்பியில்லை என்று கேட்கிறான் எம்பெருமான் நம்மை பார்த்து. அந்த துளசியானது கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய தழையாவது எனக்கு சமர்ப்பியுங்கள், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் துளசி செடியினுடைய தொண்டையாவது சமர்ப்பியுங்கள், அதுவும் கிடைக்காத பொழுது துளசி செடியினுடைய வேறையாவது எனக்கு சமர்ப்பியுங்கள், அந்த வேரும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு காலத்தில் துளசி செடி இருந்த இடத்திலே இருக்கக்கூடிய மண்ணையாவது கொண்டு என் மீது வீசுங்கள் என்பதாக எம்பெருமான் இயங்குகிறான். அந்த அளவிற்கு திருப்பியாயினிடத்திலே எம்பெருமான் மிகுந்த பிரீத்தையோடு இஷ்டத்தோடு இருக்கிறான். அவையினாலேதான் புஷ்பலைங்கரியத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் பரம ஸ்ரீவைஷ்ணவராக ஜென்ம ஸ்ரீவைஷ்ணவராக இருந்த பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு உகந்த புஷ்பமான திருப்பிவாயையும் துளசீவனம் அமைத்து துளசீ நந்தவனம் சமைத்து நித்தியப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த துளசி மாலையைத்தான் கோட்டா திராட்டி பிற்காலத்திலே சூடிக்கொண்டு எம்பெருமானுக்கு தந்தால் அதனாலேயே அவள் சூடி கொடுத்த நாச்சியார் என்று பெயர் பெற்றாள் என்பதை சுவாமி தேசிகனும் துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே என்பதாக ஆண்டாள் நாச்சியாரை குறித்து பிரபந்தகாரத்திலே அறிவு செய்கிறார். அவ்வளவு ஏற்றமுடைய திருத்துழாயையும் புஷ்பத்தையும் நித்தியம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதையே தம்முடைய பிறவி பயனாக கருதிய இந்த ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தமானது அனுபவிக்க அனுபவிக்க வெள்ளமாலா இந்த வெள்ளம் தருவதாக இருக்கிறது என்பதை அனுபவத்தாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஆழ்வார் கிருஷ்ண பக்தியிலே மூழ்கியவராய் வடபெருங்கோயிலுடையானுக்கு நித்தியம் துளசி கைங்கரியமும் புஷ்பகைங்கரியமும் செய்து கொண்டு வருகிற நாளிலே மதுரையை ஆண்ட வல்லபதேவன் என்கிற பாண்டிய மன்னன் ஒருவன் ஒரு நாள் நகர்வலம் செல்கிறான் இரவிலே. அப்படி இரவிலே நகர்வலம் செல்கிற பொழுது ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே ஒரு பிராமணர் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து விசாரிக்கிறான், நீர் யார், ஏன் இங்கே படுத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதாக. அவர் கூறுகிறார், நான் உத்தரப்பிரதேசம் சென்று கங்கா ஸ்நானம் செய்து திரும்பி வருகிறேன், என்னுடைய அகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், இரவானபடியாலே இந்த அகத்து திண்ணையிலே படுத்துக் கொண்டு இரவு கோயிலை தள்ளிவிட்டு காலையில் செல்லலாம் என்பதாக இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு ராஜா சந்தேகத்துடன் கேட்டான், நீர் பிராமணராகில் ஏதேனும் ஒரு ஸ்லோகத்தை எனக்கு அர்த்தத்துடன் சொல்ல வேண்டும் என்பதாக ராஜா கேட்டுக் கொண்டான். அந்த பிராமணர் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அதிலே பரதத்துவம் என்கிற வார்த்தை வந்தது. அதிலிருந்து ராஜாவுக்கு நகர்வலத்திலே எண்ணம் மாறிப்போய் பரதத்துவம் என்றால் என்ன, பரதத்துவம் எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே உடனடியாக அரண்மனைக்கு புறப்பட்டான் அந்த வல்லபதேவன் என்கிற ராஜா. தன்னுடைய புரோகிதரான குல குருவான செல்வநம்பி என்கிற திருநாமமுடைய பரம பாகவதோத்தமரை பெண்ணின் சமர்ப்பித்து அவரிடத்திலே விஜ்ஞாபித்தான், சுவாமி நான் ஒரு பிராமணரை பார்த்தேன், அவர் ஒரு ஸ்லோகத்திலே பரதத்துவம் என்கிற வார்த்தை வருமாறு ஒரு ஸ்லோகத்தை எனக்கு பொருளுடன் உபயோகித்தார், பரதத்துவம் என்றால் என்ன, பரதத்துவம் என்பது எது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறேன், என்னுடைய ஆச்சாரியரான நீங்களே எனக்கு அனுகிரகம் பண்ணி அருள வேண்டும், என்னுடைய குழப்பத்தை நீக்கி தெளிவை தர வேண்டும் என்பதாக இந்த ராஜாவானவன் செல்வநம்பி இடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டான். செல்வநம்பி கூறினார், பரதத்துவம் வேத வேதாந்தங்களின் மூலமாக சாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, அதனால் நான் ஒருவன் மட்டுமே உனக்கு சொல்லிவிடுவது என்பது சாதாரண விஷயமாக போய்விடும், ஆகையினாலே நம்முடைய அரச சபையிலே வேத வேதாந்த வித்வான்கள் அனைவரையும் கூட்டி ஒரு பெரும் கூட்டத்தை சதத்தை நடத்த வேண்டும், அப்படி நடத்தி அந்த வித்வான்கள் எல்லாம் ஒருமனதாக வேதத்தினாலே பிரதிபாதிக்கப்படுகிற பரதத்துவம் எது என்று பரதத்துவ நிர்தாரணம் பண்ணுவார்கள், அப்படி அவர்கள் பண்ணுகிற பரதத்துவமானது எது என்று உனக்கு மட்டுமில்லாமல் உன் மூலமாக இந்த லோகத்துக்கே தெரிய வரும், ஆகையினாலே நான் ஒருவன் உன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதை காட்டிலும் வேத வேதாந்த வித்வான்களை கொண்டு இதை நாம் ஒரு சதத்திலே தெளிய வேண்டும் என்பதாக தன்னுடைய சிஷ்யனான ராஜாவுக்கு செல்வநம்பி அருளுகிறார். தன்னுடைய ஆச்சாரிய நியமத்தை சிறப்பாக வகித்த இந்த ராஜாவானவன் சந்தோரா போடுகிறான், பரதத்துவ நிர்ணயம் செய்வதற்காக சதஸ் ஒன்று கூட்டப்பட இருக்கிறது, வேத வேதாந்த வித்வான்கள் எல்லோரும் தவறாமல் கண்டு கொள்ள வேண்டும், இதிலே பரதத்துவம் எது என்பதை தக்க பிரமாணங்களுடன் சாதனம் பண்ணுவதற்கு பொற்கிழி ஒன்று பொற்காசுகள் நிறைந்த பை ஒன்று பரிசாக தரப்படும் என்று அறிவிக்கிறான். எல்லோருக்கும் அந்த பொற்காசு கிழியின் மீது ஆசை இருந்த போதும்
ராஜாவினுடைய சபையாக இருப்பதனாலே அங்கே நாம் பரதத்துவத்தை சரியாக சாதிக்க முடியாமல் பிரஜாதிகளிடத்திலே தோற்றுவிட்டோமானால் எம்பெருமானுக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கும் கலங்கம் ஏற்படுமே என்கிற உன்னதமான பயத்தாலே யாரும் ராஜாவினுடைய அரண்மனைக்கு சதசுக்கு செல்லவில்லை. ஆனால் பெரியாழ்வாரினுடைய கனவிலே வடபெருங்கோயிலுடையான் எம்பெருமான் வடபத்திரகாயி இவ்வாறாக அருள் செய்கிறான். பெரியாழ்வாரே, மதுரையிலே நடக்கவிருக்கும் சதசுக்கு நீங்கள் சென்று நான் தான் பரபத்வம் என்பதை சாதனம் பண்ணி வாரும், வெற்றியுடன் அந்த பொற்கில் அறுத்து வாரும் என்பதாக எம்பெருமான் பெரியாழ்வாரை அனுகிரகித்து சொர்ண மூலமாக அனுகிரகித்து அனுப்புகிறான். பெரியாழ்வார் மதுரையை நோக்கி சொல்கிறார், பரபத்வ நிர்ணயம் பண்ணுவதற்காக எம்பெருமாளாலேயே அனுகிரகிக்கப்பட்டு பெரியாழ்வார் இங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த பரம பாகவதோத்தமரான செல்வநம்பி ராஜாவையும் பரிவாரங்களையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு மதுரையினுடைய எல்லைக்கு வந்து பெரியாழ்வாரை உரிய மரியாதையுடன் சகல விருதங்களுடனும் பூர்ண கும்பம் சமர்ப்பித்து அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே பெரியாழ்வார் சொல்கிறார், பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணி வெற்றி கண்டவர்களுக்கான பரிசு ஒரு பொற்கிழியானது அங்கே கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலே சென்று ஆழ்வார் வாதாட ஆரம்பிக்கிறார். ஆழ்வார் வேதங்கள் வேதாந்தங்கள் முதலிய அனைத்து பிரமாணங்களிலிருந்தும் மதெய்வம் கேசவாஸ்தரம், கேசவனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை முதலிய பிரமாணங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு ராஜாவுக்கும் லோகத்தாருக்கும் பிரதிவாதிகளுக்கும் அங்கிருந்த வித்வான்களுக்கும் தெளிவாக மனதிலே தடும்படியாக பிரமாணங்களாலே வேதங்களாலே வேதாந்தங்களாலே பிரதிபாதிக்கப்படுபவன் சாட்சா திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணனே, அவனே பரதத்துவம், அவனே லோகத்தை சிருஷ்டித்தான், அவனே லோகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான், அவனே லோகத்தை தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னிடத்திலே லயப்படுத்திக் கொள்கிறான், அவனே கொல்லமாலா இந்த வெள்ளமாகிற ஸ்ரீவைகுண்ட பெருவாழ்வை மோட்சத்தை தரக்கூடிய பரமானந்த மூர்த்தி, அவனே பரதத்துவம் என்பதாக ஆழ்வார் மிகுந்த உறுதியுடனே ஒருவருக்கும் கலக்கம் ஏற்படாதவாறு உறுதியாக சாதனம் செய்கிறார் ஆழ்வார். இதனாலே அங்கிருந்தவர்களுக்கு எல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ஆழ்வார் பாண்டிய மன்னனினுடைய அவையிலே பரதத்துவ சாதனம் செய்தாரே, அதை ஸ்ரீ விஷ்ணு சித்த விஜயம் என்பதாக நம்முடைய பூர்வர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் என்னென்ன மேற்கோள்களை எல்லாம் என்னென்ன வேத வேதாந்த பிரமாணங்களை எல்லாம் ஆழ்வார் சொல்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணினாரோ அந்த பிரமாணங்களும் அவற்றுக்குரிய வியாக்கியானங்களுமாக சேர்த்து ஸ்ரீ விஷ்ணு சித்த விஜயம் என்பதாக நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக அற்புதமான கடினமான ஒரு கிரந்தம் இருக்கிறது. அதை சேவித்தோமேயானால் பெரியாழ்வார் அருள் செய்த விஷயங்கள் மொத்தம் நமக்கு தெரிய வரும். ஆழ்வார் அருள் செய்கிறார். ஆழ்வார் விஷயமாக ஆச்சாரியர்கள் தமிழிலே அருளுகிறார்கள், வேண்டிய வேதங்கள் போது விரைந்து கீழியறுத்தான் என்பதாக. வேண்டிய வேதங்கள் என்று பார்த்தோமேயானால் பரதத்துவ நிர்ணயம் செய்வதற்கு வேண்டிய வேத பாகங்கள் அனைத்தையும் இந்த ஆழ்வார் அந்த அவையிலே ஓதினார் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். வேதத்திலே எத்தனையோ தத்துவங்கள் இருக்கின்றன, வேதத்திலே இல்லாத விஷயங்களே இல்லை என்பதாக ஆச்சாரியர்கள் அருளுகிறார்கள். வேதத்திலே ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்று சாதிக்கும்படியான பிரமாண வாக்கியங்கள் மந்திரங்கள் சுருதி வாக்கியங்கள் எவையெல்லாம் உண்டோ அவையெல்லாம் சொல்லி ஆழ்வார் பரதத்துவ சாதனம் பண்ணி அந்த கிரியை அறுத்துக் கொண்டார் என்பதாகவே இந்த தனியனிலே காண கிடைக்கிறது. வேண்டிய வேதங்கள் ஓடி விரைந்து கிரியெடுத்தான் என்பதாக. ஆழ்வாரினுடைய பக்தியானது ஆழ்வாருக்கு எம்பெருமானே வேத வேதாந்தங்களை உபதேசம் பண்ணது பண்ணும்படியாக அனுகிரகம் பண்ணியது என்றால் இந்த ஆழ்வாருடைய தனித்தன்மையை நாம் உணர வேண்டும். இதையே மனவாள மாமலையில் அருளுகிறார், மற்றுள்ள ஆழ்வார்கள் காட்டிலும் இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் மீது மிகுந்த பரிவு அதிகம், அதையினாலேயே இவர் பெரியாழ்வார் என்பதாக கொண்டாடப்படுகிறார் என்பதாக அருள் செய்கிறார். இப்போது ராஜாவினுடைய மனதிலே இருந்த குழப்பமானது நீங்கிவிட்டது. ராஜாவுக்கும் செல்வநம்பிக்கும் அங்கிருந்த அனைவருக்கும் பரதத்துவம் உறுதியாக சாதிக்கப்பட்டுவிட்டது என்கிற சந்தோஷம், யார் திருவிடைகளை பற்றினால் நிலையான மோட்சம் கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த மக்களின் மத்தியிலே ராஜா ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்பதை அறிந்து கொண்டவர்களாக, ஆழ்வார் திருவடிகளிலும் எம்பெருமான் திருவடிகளிலும் விசுவாசம் மிக்கவர்களாக தேசத்து மக்களெல்லாம் சந்தோஷத்திலே மூழ்கியிருந்த பொழுது தன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி தனக்கு அனுகிரகம் பண்ணிய பெரியாழ்வாரை பகுமானம் பண்ண வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே ராஜாவானவன் சகல மரியாதைகளையும் பெரியாழ்வாருக்கு சமர்ப்பித்து குடை தாமரை தாமரம் வெண்தாமரம் முதலியவற்றை வரப்புகளையெல்லாம் சமர்ப்பித்து பலவிதமான விருதங்களையும்
கூறி பட்டரபிரான் வந்தார், வேத பயன் கொள்ளவல்ல விட்டுசித்தன் வந்தார், வேதாந்த விழுப்புரவின் மேலிருந்த விளக்கை விரித்த விட்டுசித்தன் வந்தார் என்பதாக பல விருதங்களை கூறி யானையின் மேலே அமரச் செய்து ராஜாவானவன் பெரியாழ்வாரை நகர்வலம் வர வைத்தான். அப்படி தம்முடைய பரதத்துவத்தை சாதனம் பண்ணின பெரியாழ்வார் ராஜ மரியாதையோட ராஜ வீதிகளிலே வந்து கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் ஆசைப்பட்ட திவ்யதம்பதிகளாகிற எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் தம்முடைய பூஷணங்களுடனும் சகல ஆயுதங்களுடனும் தம்முடைய பரிகாரங்களுடனும் கௌரவாதனர்களாக ஆகாசத்திலே பெரியாழ்வாருக்கு தேர்தலித்தார்கள். அப்பொழுது அந்த காட்சியை பெரியாழ்வாரானவர் மிகுந்த ஆனந்தத்தோடே பார்த்து அனுபவிக்கிறார். தம்மை பரதத்துவம் என்று சாதனம் பண்ணி வந்த பெரியாழ்வாருக்கு தம்முடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெருமாளும் பிராட்டியும் தங்களுடைய திருமேனியையும் கல்யாண குணங்களையும் அவர் ஞானத்திற்கு விஷயமாகும்படி இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வாரும் பக்தி அனுபவத்தினாலே இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதனாலே எம்பெருமான் தன்னுடைய அவியற்புதமான திவ்ய சுரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறானே, இதை பார்த்தால் எம்பெருமானுக்கு திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்று பாக்கியபாவத்திலே எம்பெருமான் மீது உள்ள கருணையினாலே அஞ்சியவரான இந்த ஆழ்வார் எம்பெருமானுக்கு சாப்பிடுவதற்காக ரசை செய்வதற்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பதாக எம்பெருமானை ரசை செய்ய ஆரம்பித்து விட்டார், மங்களாகாரணம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அடியவர்கள் என்கிற முறையிலே நாம் எல்லாம் எம்பெருமானை வணங்குவதற்குத்தான் அதிகாரம் உண்டு. ஆனால் வாழ்வாரோ எம்பெருமானை மங்களாகாரணம் பண்ணுகிறார். எம்பெருமானே நமக்கு ரட்சகன் என்று இருக்கிற பொழுது எம்பெருமானுக்கு இந்த ஆழ்வார் ரட்சை பண்ணுகிறார், காத்திடுகிறார், இதை அமுதனார் சாதிக்கிறார். பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையன் என்பதாக பெரியாழ்வாரை குறிப்பிடுகிறார். என்னுடைய ஏற்றங்களுடைய பெரியாழ்வார் எம்பெருமானின் திருவடிகளை முதலிலே மங்களாகாரணம் பண்ணுகிறார். என் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்பதாக எம்பெருமானினுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவும் எம்பெருமானையும் எம்பெருமானுடைய தேவி பூஜனாயுதங்களையும் ரட்சை செய்து மங்களாகாரணம் பண்ணுகிறார் திருப்பல்லாண்டு என்கிற பிரபந்தத்திலே இந்த ஆழ்வார். சற்று முன்னர்தான் இந்த ஆழ்வார் லோகத்துக்கே காரணமான ஜெகத்காரணவத்து எது, பரதத்துவம் எது என்பதை அரசவையிலே வேத வேதாந்த பிரமாணங்களுடன் ஒருவரும் மறுத்து கூற முடியாதபடி அவ்யற்புதமாக சாதித்து வந்தார். பரம பக்தி பாவத்தினாலே அதையும் மறந்துவிட்டு அந்த எம்பெருமானை தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய புத்தனாக பக்தி பாவத்திலே நினைத்துக் கொண்ட இந்த ஆழ்வார் இவ்வளவு அழகுடன் எம்பெருமான் வானவேதியிலே தோன்றுகிறானே, இவனுக்கு பிறருடைய திருஷ்டி பட்டுவிட்டால் அவன் உடலுக்கு ஏதாவது தீங்கு வருமோ என்ற எண்ணத்தை உடையவராக எம்பெருமானுக்கே பிரபந்தத்தாலே அச்சை பண்ணுகிறார். எம்பெருமானுக்கு எந்த தீங்கும் வராது, எம்பெருமானுக்கு யாராலும் எந்த தீங்கும் வராது, எம்பெருமானை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்தும் ஆழ்வார் எம்பெருமான் பிறப்பிலே இவ்வளவு கைவுடலிருக்கிறார். இதை கூறுகிறார் சுவாமி, பொங்கும் பரிவாலே வில்லிவிட்டூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்பதாக அருள்கிறார். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமான் மீது இந்த ஆழ்வாருக்கு தெளிவு அதிகமாம். அதனாலேயே இவர் வாழ்த்துகிறார், எம்பெருமானை காட்டிலும் பெரியவராகிறார், பெரியாழ்வார் என்கிற திருநாமம் பெறுகிறார் இந்த ஆழ்வார். திருப்பல்லாண்டிலே எம்பெருமானை ரட்சித்தாரே ஆழ்வார், இந்த ஆழ்வாருக்கு தெரியாதா எம்பெருமானை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதாக. இருந்தாலும் அந்த பக்தி பாவத்தினாலே பாடுகிறார், எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் பக்தி அனுபவத்திலே இருந்துவிட்டோமானால் உண்மையை மறந்து தன் நிலையை மறந்து சித்து பிடித்தார் போல எம்பெருமானுடன் ஒன்றுகிறதே பக்தியினுடைய லட்சணம் என்பதை ஆழ்வார் தெளிவுபடுத்துகிறார். இந்த இடத்திலே நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி நடாபூர் அம்மாளினுடைய வைபவத்திலே நடந்த ஒரு விஷயத்தையும் நாம் நினைத்துக் கொள்வோம். நடாபூர் அம்மாள் தேவப்பெருமாளே அம்மா என்று அழைத்த சிறப்பை உடையவர். அந்த சுவாமி அர்ச்சகரான எம்பெருமானுக்கு பாலமிரு தாய்க்கு சமர்ப்பிக்க சென்ற நேரத்திலே இப்படி கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்கும் இந்த பாலமுடை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாயே, எம்பெருமானினுடைய திருப்பவளமானது மென்மையான ரோஜா இதழ்கள் போன்றுள்ள அந்த உடலானது வெந்து போகுமே கொதிக்குமே எம்பெருமானுக்கு, அதனால் தாங்க முடியாது என்பதாக பதறினார். அந்த அர்ச்சகர் பார்த்தார், சுவாமி நேற்று இதே இடத்தில்தானே தேவரின் புருஷசூர்த்தத்தை பற்றி உபன்யசிக்கும் பொழுது பரம புருஷனான எம்பெருமானினுடைய நாக்கில் இருந்துதான் எம்பெருமானுடைய திருநாவில் இருந்துதான் அக்னியானவன் தோன்றினான் என்பதாக அருளினீரே, எதையும் கிடைக்கவல்ல அக்னியானதே இந்த எம்பெருமானினுடைய திருநாவில் இருந்து தோன்றிய பொழுது இந்த பாதி இருக்கக்கூடிய சூடானது எம்பெருமானுடைய நாட்டை எப்படி தாக்கிவிட முடியும், அது எப்படி எம்பெருமானுக்கு
பொறுத்துக் கொள்ள முடியாத சூடாக இருக்கும் என்பதாக அர்த்தர் கேட்கிறார். ஞானம் என்பது வேறு, பக்தி என்பது வேறு. எம்பெருமான் திருநாக்கில் இருந்துதான் அக்னி இருந்தது, எம்பெருமானை அக்னி ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பக்தி பாவத்திலே நாம் எம்பெருமானை குழந்தையாகவே பாவித்து கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு வருகிறோம், எம்பெருமானை ஆராதித்து வருகிறோம். ஆகம ரீதியாக எம்பெருமானை ஆராதித்தாலும் கூட சுவாமி தேசிகன் பாவிக்கிறார், வருவது ஓர் உறவென வளர் இல வரதென என்பதாக அருளுகிறார். எம்பெருமானை நம்முடைய வீட்டுக்கு வந்த பந்துவாக விருந்தினராக நினைத்து உபகரிக்க வேண்டும், நம்முடைய குழந்தையாக நினைத்து உபகரிக்க வேண்டும். ஒரு தேசத்தினுடைய இளவரசனை எப்படி நாம் அக்கறையுடனும் பயபக்தியுடனும் கவனித்துக் கொள்வோமோ அப்படியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரே. அப்படி எம்பெருமானுக்கு அனைத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே உண்டு என்று இருந்தாலும் பக்திதாகத்தாலே ஒரு தாயானவர் குழந்தையை எப்படி பார்த்துக் கொள்வாளோ அப்படியே நாம் எம்பெருமானை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் பிரதிபத்திலே சொல்லப்பட்டபடி எம்பெருமானினுடைய நாக்கிலே இருந்து அக்னியானவன் அவதாரம் பண்ணியிருந்த பொழுதிலும் குழந்தையாக பார்க்கும் பொழுது வரதனாகிற அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய மெல்லியதான அந்த மென்மையான நாவுக்கு இந்த பாலினுடைய சூடு பொறுத்தாது. இதை தத்துவமாக ஆற்றி நல்ல இங்கிதமான சூட்புடனே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று பதத்திரத்துடனும் பக்தியுடனும் நடாதீரம்மாள் சமர்ப்பித்தார். இதனாலேயே தேவப்பெருமாள் நடாதீரம்மாளை அம்மா என்று அழைத்தான். அது முதலே வாக்கிய வரதாரி மகாதேசிகன் என்கிற அந்த சுவாமிக்கு நடாதூர் அம்மாள் என்கிற திருநாமம் சம்பிரதாயத்திலே வந்தது. எம்பெருமானுக்கே அம்மாள் ஆனார் பரிவாலே. அதே பரிவாலே பல ஆண்டுகள் முன்னால் எழுந்தொழியிருந்த பெரியாழ்வாரும் எம்பெருமானை மங்களாதாகனம் பண்ணும் அளவிற்கு உயர்ந்தார். இந்த பக்தி பாவத்தை நாம் எல்லாம் முன்பு அனுபவிக்க வேண்டும். ஒருவனுக்கு எவ்வளவு ஞானம் கைவிடப்பட்டிருந்த போதிலும் இந்த பக்தி அனுபவமானதே அவனை உயர்த்துகிறது என்பதை இந்த வைபவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பெரியாழ்வார் தம்முடைய திருக்கல்லாண்டிலே அருள் செய்கிறார், அபிமான பொங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்பதாக அருளுகிறார். இந்த ராஜாவினுடைய புரோகிதனாக இருந்தாரே செல்வநம்பி என்பவர், அவர்தான் ராஜாவை தூண்டி ராஜாவின் மூலமாக பதத்துவ நிர்ணயம் செய்வதற்கான பதஸ் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஏற்படுத்தி ராஜாவுக்கு ஆக்ஞையிட்டு பரதத்துவம் எது என்பதை லோகமறிய செய்ய காரணமாக இருந்தவர். அதனாலே அவர் பரம பாகவதோத்தமர். அந்த பரம பாகவதோத்தமர் எப்படி எம்பெருமானே உன்னுடைய தாசராக வழிவழியாக உனக்கு ஆட்சேபித்திருக்கிறாரோ அப்படியே நானும் உனக்கு குடிகுடியாக உன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு வருகிற அளவடையேன் என்பதாக பெரியாழ்வார் சாதித்தருகிறார். பெரியாழ்வார் அருள்கிறார், எம்பெருமானே நான் என்றாவது ஒரு நாள் பட்டினி கிடக்கிறேன் என்றால் அது நான் உணவு உண்ணாத நாள் கிடையாது. எம்பெருமானே என்று உன்னுடைய திருநாமத்தை என் நாவானது உச்சரிக்கவில்லையோ, நாம் என்று உன்னுடைய திருநாமத்தை சொல்லவில்லையோ அந்த நாளே எனக்கு பட்டினி நாள் என்பதாக பெரியாழ்வார் அருள்கிறார். கண்ணா நான் முகனை படைத்தானே காரணா சரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவது ஒன்று இல்லை. யோவாவே நமோ நாரணா என்று என்னானாலும் ரிஜெதிர் சாமவேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றெனக்கவை பட்டினினாலே என்பதாக ஆழ்வாருகிறார். எம்பெருமானே ருக்ஜெதிர் சாம அகர்வண வேதங்களிலே சொல்லப்பட்ட மந்திரங்களைக் கொண்டு புத்தங்களையும் தோசைகளையும் கொண்டு உன்னுடைய திருவடியிலே மந்திரபட்டாலே உன்னை அர்ச்சித்து உன்னுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுகிற நாளே நான் வயிறார உண்டனால் அப்படி ஒரு நாளேனும் உங்கள் திருநாமத்தை நான் சொல்லவில்லை என்றால் அந்த நாளே எனக்கு பட்டினி நாளாக இருக்கும் எம்பெருமானே என்பதாக அருகிறார். கலியுகத்திலே நமக்கெல்லாம் மறுவழி காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது மகரிஷிகளாலே நாம சங்கீர்த்தனம் என்பது. கலவு சங்கீர்த்த கேசவம் என்கிறபடி கலியுகத்திலே கேசவனான எம்பெருமானை சங்கீர்த்தனம் பண்ணுவதே நமக்கெல்லாம் மறுவழி என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் அரேர் நாமைவ 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 நம ஜீவனம் என்பதாக எம்பெருமானினுடைய திருநாமத்தை உச்சாரம் பண்ணுவதையே நம்முடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் இந்த கலியுகத்திற்கு வற்புறுத்துகின்றன. அதையே பெரியாழ்வாரும் மத்தியமாக தமிழிலே துவைத்து பக்திமணம் தமிழ் அருள் செய்தார். எம்பெருமான் திருநாமத்தை உச்சரிக்காதனாலே எனக்கு தக்கினால் என்பதாக ஆழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் தொடர்ந்த காலத்திலே அருள் செய்கிறார். பேரணிந்தோர் ஆணி தண்ணில் பெரும் சோபிதனில் தோன்றும் பெருமானே முன் சீரணிந்த பாண்டியம் தன்னெஞ்சு தன்னில் தியக்கு அறமால் பரத்துவத்தை திறமாற்றுப்பே
வாரணம் மேல் மதுரை வளம் வரவே வானில் மால் வருவதாகனாய் தோன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு நானூற்று எழுபத்தொன்று இரண்டும் எனக்கு உதவு நீயே என்பதாக சுவாமி இயேசுவின் பெரியாழ்வாரை பிரார்த்திக்கிறார். வல்லபதேவனினுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதன் மூலமாக பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை ஸ்தாபிப்பதற்காக சதத்திற்கு சென்று விரைந்து கேடியெடுத்து பரதத்துவ ஸ்தாபனம் செய்து வெற்றி கண்டு அந்த வெற்றி கருத்திலே மதுரை நகரம் முழுவதும் யானையின் மீது வளமாக வந்தீரே பெரியாழ்வாரே, தாங்கள் அருள் செய்த 473 திவ்ய பிரபந்த சாசனங்களையும் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அந்த பிரபந்தத்திலே சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களையும் அந்த பிரபந்தங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாங்கள் திருவுள்ளப்பட்டு விதித்துள்ள நிஷ்டைகளையும் எனக்கு கைவருமாறு நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக பெரியாழ்வாரினுடைய திருவடிகளிலே சுவாமி வேசுகன் அதிசயமான பக்தியோடு பிரார்த்திக்கிறார். சுவாமியினுடைய ஆழ்வார்களினுடைய பக்தியானது நமக்கு சுவாமியினுடைய பிரபந்தகார பாசுரங்களிலே இருந்து தெரிகிறது. பிரபந்தகாரம் மட்டுமில்லாமல் அதிகார சங்கிரகம் முதலிய சில இடங்களிலும் ஆழ்வார்களின் மீது தனக்குள்ள பக்தியை சுவாமி வேசுகன் வெளிப்படுத்தியுள்ளார். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், ஆழ்வார்கள் பிறப்பிலே சுவாமி வேசுகனை போன்ற ஒரு பக்தர் இருக்க முடியுமா என்றால் சந்தேகமே அன்றி ஒருவரையும் பார்க்க முடியாது என்பதே சுவாமி வேசுகனுடைய பாசுரங்களிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். மணவாள மாமுனிகள் பெரியாழ்வாரை பற்றி குறிப்பிடுகிறார், மங்களா சாதனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்றி எங்கும் தரிவாலே வில்லிபுத்து ஒரு பக்தரபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்பதாக. எம்பெருமானுக்கு எல்லா ஆழ்வார்களிடத்திலும் பிரீதி இருந்த போதும் எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானை அளவுக்கதிகமாக பக்தி செலுத்தி காதலித்த பொழுதும் பெரியாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமான் மீது பரிவானது அதிகம். ஆகையினாலே எம்பெருமானை வணங்க வேண்டிய ஆழ்வார் வாழ்த்தி காப்பிட்டு பெரியாழ்வார் என்கிற திருநாமத்தை பெற்றார் என்பதாக அறிவு செய்கிறார். பெரியாழ்வாருடைய பிரபந்தத்தின் ஏற்றத்தை பார்த்தோமேயானால் போது இளவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கு எல்லாம் ஆவி திருப்பல்லாண்டு ஆனதும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாவரால் என்பதாக குற்றமற்றதான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு வேதங்களுக்கு எப்படி பிரணவமானது ஆரம்ப மந்திரமாக இருக்கிறதோ எப்படி பிரணவத்தை சொல்லிதான் வேத மந்திரங்களை ஒரு உச்சாரணம் பண்ண ஆரம்பிக்கின்றார்களோ அதுபோலவே திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் பிரணவ ஸ்தானத்திலே விளங்குவது மங்களமான பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு என்பதாக திருப்பல்லாண்டு முறைய ஏற்றத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் அளவு செய்கிறார். பெரியாழ்வார் எம்பெருமானை மங்களாதாசனம் பண்ணினாரே அது எப்படி பொருந்தும் என்று கேட்டோமேயானால் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லித் தந்தவாறு பல காரணங்களை பார்ப்போம். முதல்படியாக பார்த்தால் இந்த எம்பெருமான் பெரியாழ்வாரை அனுகிரகம் பண்ணி அனுப்பினான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே ஆழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணுகிறார். அதை பார்த்து தங்களினுடைய பரதத்துவத்தை பாரம்பரியத்தை வெளியிட்ட ஆழ்வாரை அனுகிரிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் தானவீதியிலே காட்சியளித்தானே. இது எப்படி இருக்கிறது என்றால் தன்னுடைய புத்தனை தகப்பனாரானவர் பெருமை சேர்த்தார் போல எம்பெருமானுடைய பரதத்துவமானது பலருக்கும் விளங்கான் என்ற பொழுது இந்த ஆழ்வாரானவர் பரதத்துவத்தை விளங்க செய்தாரே, ஆகையினாலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் இங்கே புத்திரனாகிறான். ஆகையினாலே புத்திரவாத்தல்யத்தோடே ஒரு தந்தையார் ஸ்தானத்திலே இருந்து பக்தியினாலே மங்களாசாபனம் பண்ணுகிறார். ஆகையினால் இவர் பெரியாழ்வார் தம்முடைய குமாரத்தியான கோதாபிராட்டியை எம்பெருமானுக்கு சந்தேகதானம் பண்ணி கொடுத்து எம்பெருமானுக்கு சசுரரானாரே மாமனாரானாரே சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதத்து சாட்சாத்து என்பதாக பதிவிலே கூறுகிறோமே, எம்பெருமானுக்கு மாமனாரானதினாலே ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்கு தகுதியுடையவராகிறார் இந்த பெரியாழ்வார். பெரியாழ்வாரை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் பிரகசபிரேதாரத்தினுடைய புருஷார்த்த பாஷாதிகாரத்திலே சாதிக்கிறார். கல்பசூத்திர யாக்யாதாக்களான பெரியாழ்வார் என்பதாக சாதிக்கிறார். சுந்தரி பெரியாழ்வார் அருளினாரே அமரவோர் அங்கம் ஆறும் வேதம்போர் நான்கும் போதி என்பதாக ருக்யஜுர் சாமம் அதர்வணம் என்கிற நான்கு வேதங்களை நாம் தெளிவாக அர்த்தத்துடன் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த வேதங்களை தெரிந்து கொள்வதற்கு வேத அங்கங்களான வேதத்தின் ஆறு அங்கங்களான சிக்ஷா நிருத்தம் சந்தசு வியாகரணம் ஜோதிஷம் கல்பம் ஆகிய ஆறு அங்கங்களையும் நாம் கற்க வேண்டும். அதிலே கல்பம் என்கிற வேதாங்கம் இருக்கிறது. அந்த கல்பமானது கல்பசூத்திரமானது
பிரவுட கர்மாக்கள் ஆகிற யாகம் உடைய கர்மாக்கள் எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறையை விளக்கி கூறுவதான சூத்திரம் அந்த கல்பசூத்திரம். அந்த கல்பசூத்திரத்திற்கு பெரியாழ்வார் யாக்யானம் அருள் செய்துள்ளார். அதனாலே சுவாமி தேசிகன் அவரை அருள்கிறார் கல்பசூத்திர வியாக்யாதாக்களான பெரியாழ்வார் என்று. அந்த கல்பசூத்திரத்திற்கு பெரியாழ்வார் வியாக்யானம் பண்ணின் அந்த கிரந்தமானது நம்முடைய தீவினை பயனாலே இன்று நமக்கு காண கிடைக்கவில்லை. சுவாமி தேசிகனுடைய மிகவும் பெருமளம் உடைய கிரந்தங்களைப் போலே பெரியாழ்வாரினுடைய இந்த கல்பசூத்திர வியாக்யானமும் நம்முடைய தீவினை பயனால் இன்று நுட்பமாகிவிட்டது, மறைந்துவிட்டது. இப்படி வேதத்தை அத்தியனம் பண்ணாமலேயே பலருக்கு வேத வேதாந்தங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பெரியாழ்வார் அத்தியனம் பண்ணி வைத்திருக்கிறார், வேதாந்த காலக்ஷேபம் எல்லாம் சாதி வைத்திருக்கிறார் என்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அறிவு செய்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் வேதத்திலே சொல்லப்பட்ட வேத பிரதிபாசியனான எம்பெருமானை சாதனம் பண்ணினார், பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார் ஆழ்வார். அதுவும் இல்லாமல் வேத அங்கமான கல்பசூத்திரத்திற்கு யாக்யானமும் அறிவு செய்தார், எம்பெருமானையே வாழ்த்தினார். ஆழ்வார் தாமே அறிவு செய்கிறார், வேதாந்த விழுப்புகளின் மேலிருந்த விளக்கை விட்டு சுத்தன் விழித்தனே என்பதாக அருள்கிறார். வேதத்தினுடைய சாரமானது உபனிஷத்து என்று சொல்லப்படும் வேதாந்தம், அந்த வேதாந்தத்தினுடைய ஒளியாக, அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தமாக, அந்த வேதாந்தத்தினாலே பிரதிபாதிக்கப்படுவதாக இருக்கிற எம்பெருமானை ஆழ்வார் உலகத்தெல்லாம் காட்சி அருளினார். அதையே இங்கினம் அருள் செய்கிறார், வேதாந்த விழுப்புகளின் மேலிருந்த விளக்கை, அந்த விளக்கொடி எம்பெருமானை விட்டுசுத்தனான பெரியாழ்வார் தம்முடைய பாதகங்களாலே விரித்தருளினார், சாதித்தருளினார் என்பதாக ஆழ்வார் தன்னை கூறிக்கொள்கிறார். வேத பயன் கொள்ளவல்ல விட்டுசுத்தன் என்பதாக வேதத்தினுடைய பயனாவது எம்பெருமானினுடைய திருநாமத்தை சொல்வது, மாதவன் பேர் ஓதுதலே ஓட்டின் சுருக்கு என்பதாக ஆழ்வார்கள் அருள் செய்கிறார்கள். வேதம் ஓதுதலின் பயன் என்னவென்றால் எம்பெருமான் திருநாமத்தை கூறுவதே ஆகும். ஒருவர் வேதத்தை சங்கிரகமாக ஓதி முடிக்க வேண்டும் என்றால் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்தாரேயானால் வேதமோதன் பலன் ஏற்படும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த வேதத்தினுடைய பயனான எம்பெருமான் திருநாமம் சொல்லுதல் என்பதை தன்னுடைய பாசுரங்களினாலே கைவரப்பெற்றவராய் வேதத்தினாலே பிரதிபாதிக்கப்படுபவனை பாகனம் பண்ணி லோகத்துக்கெல்லாம் ஒளிவிலக்காக திரண்டவராய் பெரியாழ்வார் திகழ்கிறார். பெரியாழ்வார் 20 விகதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கியுள்ளார். பெரியாழ்வாருக்கு பகவத் பக்தி மட்டுமில்லாமல் பாகவத பக்தியும் அளவு கொஞ்சமாக இருந்தது என்பதை அவருடைய பாத்திரங்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். திருப்போத்தியூர் எம்பெருமான் விஷயமான பாதகத்திலே அறிவு செய்கிறார், தென்பின் ஆர்பரில் வாய் கோவிந்தன் குணம் பாடுது, தென்பொன் மதில் சோழ் செழும் கதவியுடை திருப்போத்தியூர் நம்பனை நரசிங்கனை நவீன்றேற்றுவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்மானிய என்பதாக திருப்போத்தியூர்களை எழுந்திருந்திருக்கிறாரே எம்பெருமான், அவனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு எம்பெருமான் திறத்திலே பிரதிபக்தியுடையவர்களாக இருக்கிற பாகவதோத்தமர்கள் இருக்கிறார்களே அவர்களை பார்த்தேனே ஆனால் எம்பெருமானுடைய சின்னங்களே இவர்கள், எம்பெருமானுடைய பாண்டு கன்யாழ்வார் சுதர்சனாழ்வார் முதலிய நித்தியசூரிகளுக்கு துல்லியமானவர்கள் இவர்கள் என்று நித்தியசூரிகளினுடைய துல்லியமான மரியாதையையும் பக்தியையும் பிரதிபக்தியையும் நான் இவர்களிடத்திலே அனுஷ்டிப்பவனாவேன் என்பதாக பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தி விஞ்சியவராக இந்த ஆழ்வார் அவனுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியனாக தம்முடைய பிரபந்தத்திலே இருந்து அருள் சொல்லி இருக்கிறார். எம்பெருமானினுடைய நாமத்தை நாம் எல்லாம் குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பதை பலவாறாக இந்த ஆழ்வார் ஒரு பதிகத்திலேயே ஒரு பதிகம் முழுவதும் வலியுறுத்துகிறார். குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பெயரை வைப்போம் என்றில்லாமல் எம்பெருமான் திருநாமத்தை வைத்து அந்த குழந்தையை அழைப்போமே ஆனால் ஒவ்வொரு முறையிலும் நம் குழந்தையை அழைக்கும் பொழுதும் எம்பெருமான் திருநாமம் செய்வதாலே நமக்கு பாவங்கள் எல்லாம் கழியும், நற்பேர் கிடைக்கும், பகவத் பக்தியானது வளரும், நிஷ்டை கைகூடும் என்பதாக ஆழ்வார் அருள் செய்கிறார். நம்பி பின்பி என்று நாட்டு மானிட பெயர் விட்டு அழைத்தால் நம்பும் பின்பும் எல்லாம் நாலு நாளில் அழுங்கிப்போம். செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தால் நாரணன் தம் அன்னை மரகம் புகால் என்பதாக அருளுகிறார். நாரணன் என்ற எம்பெருமானினுடைய திருநாமத்தை ஒரு குழந்தைக்கு சூட்டிய தாயானவை அந்த குழந்தையை எம்பெருமான் திருநாமத்தையிட்டே பலவாறு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அழைப்பதினாலே அவரது எந்தளவு தாபங்கள் அவள் செய்வதாக இருந்த பொழுதிலும் நரகத்துக்கு செல்ல மாட்டால் நல்லபடிக்கு செல்வாள் என்பதை பெரியாழ்வார் திருவுள்ளத்தில் அருள் செய்கிறார். நாம் எல்லாம் எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டுமே ஆனால் பரமதசையிலே நம்முடைய கடைசி காலத்திலே எம்பெருமானை பற்றிய ஸ்மரணை நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக பத்தியோகத்திலே விதிக்கப்பட்டது. ஆனால் பிரபந்தர்களாகிய நமக்கு அவ்வளவு சிரமம் தேவையில்லை என்பதை
தேவப்பெருமாளே திருக்கச்சிலம்பிகளுக்கு அருள் செய்த ஆறு வார்த்தைகளிலே அருள் செய்கிறான் அந்திம ஸ்மிருதி மர்ஜனம் என்பதாக. பிரபந்தனுக்கு கடைசி கால ஸ்மிருதியானது அந்திம ஸ்மிருதியானது அவசியமில்லை என்பதாக அருள்கிறார். அதையே பெரியாழ்வார்த்தம் பாதுரத்திலே அருள் செய்தார். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி என்கிற பதியத்தாலே அருள் செய்கிறார். என்னுடைய கடைசி காலத்திலே நான் உன்னுடைய ஸ்மரணையிலே இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, அவ்விடத்திலே உன்னை நினைத்தேனோ நினைக்க மாட்டேனோ, அதையினாலே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே, எம்பெருமானே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக ஆச்சாரியின் திருவடிவாரங்களிலே நான் பிரார்த்தித்து எனக்காக ஆச்சாரியன் உன் திருவடிகளிலே பரிநியாசம் பண்ணி வைத்துள்ளார். அதனாலே நான் கரமரசையிலே உன்னை நினைத்தேன் என்று அதற்காக காத்திருக்காதே எம்பெருமானே, இப்பொழுதே ஆச்சாரியின் மூலமாக திவ்யதம்பதிகளாக உங்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டேன், நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக இந்த பாதகத்திலே அருள் செய்து அதன் மூலமாக சரணாகத்தியினுடைய மகிமையையும் பரநியாகத்தினுடைய அவசியத்தையும் பெரியாழ்வார் நமக்கு அருள் செய்கிறார். நமக்கெல்லாம் அந்திம காலத்தில் எம்பெருமான் என்ற ஸ்மிருதியானது மரணையானது ஏற்படும் என்பதில் எந்தவிதமான உறுதியும் இல்லை. ஏற்பட்டாலும் ஏற்படும், இல்லையானாலும் இல்லை. ஆனால் ஏற்படுமா இல்லையா என்ற கவலை நமக்கு வேண்டாம். நாம் பிரபத்தி மார்க்கத்திலே இழிந்து சரணாகத்தர்களாக வாழ்வதனாலே ஆழ்வார் அருள்கிறார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையாய்ப்பு என்னை வந்து வலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அந்திம ஸ்மிருதி காலத்திலே அந்திம தசையிலே நான் உன்னை நினைக்க மாட்டேன் என்பெருமானே, அதற்காக என்னுடைய சரீரமும் இந்திரியங்களும் ஒத்துழைக்க மாட்டா, அதையினாலே வராக புராணத்திலே நீ பிராட்சியாரிடத்திலே அருள் செய்தவாறு என்னுடைய சரீரமானது புத்தியானது தெளிவாக இருக்கிற பொழுது பிரபத்தி பண்ணிவிட்டேன், இந்த பிரபத்தியை முன்னிட்டுக் கொண்டு நீ ரட்சித்தருள்வாயாக என்பதாக பிரபத்தியினுடைய மேன்மையை பெரியாழ்வார் அருள் செய்கிறார். ஆழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயமாக அருள் செய்த பதியத்திலே அருள்கிறார். தென்மியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் இலகு தன்னை வாழன் என்ற தம்பி தாமோதரா தவிரா, என்னையும் என் உடனகையும் என் சக்கரத்தை ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியும் திருக்குறிப்பே என்பதாக அருள்கிறார். எம்பெருமானே என்னுடைய தாசன் என்பதற்கு அடையாளமாக என்னுடைய சின்னங்களான சங்கத்தையும் சக்கரத்தையும் ஆச்சாரியன் மூலமாக நான் பிரதிஷ்டை பண்ணி கொண்டேன் என்னுடைய தோள்களிலே, இதை காட்டிலும் நான் ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதற்கு எனக்கு வேறு என்ன அங்கீகாரம் இருக்க முடியும் என்பதாக ஆழ்வார் அருள் செய்கிறார். இதனாலே சமாசிரயணத்தினுடைய அவசியத்தையும் சமாசிரயணத்தினுடைய மகிமையையும் ஆழ்வார் தம்முடைய பிரபந்தத்தாலே அருளி செய்தார். இதை ஏற்கனவே திருத்தலாண்டிலேயே ஆழ்வார் அருளி செய்தார். தீயில் பொழுகின்ற செந்திரராய திருச்சக்கரத்தின் கோயிற்குரியாலே ஒற்றொன்று நின்று என்பதாக நம்முடைய சம்பிரதாயத்திற்கே உரிய அத்விதீயமான சமாசிரயணமும் பரநியாசமும் கூட ஆழ்வார் தம்முடைய வெள்ளி பிரபந்தங்களிலே அருள் செய்திருக்கிறார். இவ்வாறாக பக்தியையும் பிரபத்தியையும் புத்த கைங்கரியம் துளசி கைங்கரியம் முதலிய கைங்கரியங்களையும் வேத வேதாந்தங்களினுடைய பயனையும் இப்படி பலவிதமான அனுபவங்களையும் தம்முடைய அத்தியுதமான திவ்ய பிரபந்தங்களாலே அருள் செய்த ஆழ்வாராகிறார் என்ற ஆழ்வார். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமுடைய ஆழ்வாராக இருப்பதனாலே இவரை பெரியாழ்வார் என்று நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம். இவ்வளவு ஏற்றங்களுடைய இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியானது நம்மை எல்லாம் வாழ்விக்க வல்ல ஸ்ரீசூக்தி என்பதாக சுவாமி தேசிகனே பிரபந்தகாரத்திலே அருள் செய்திருக்கிறார். இந்த ஆழ்வார் விஷயமான வாயு திருநாமத்தை அனுபவிப்போமேயானால் ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மத்தின் சுதந்திர சுவாமி சாதிக்கிறார். திருப்பல்லாண்டு என மாலை பாடி நான் வாழியே, செஞ்சில் நானூற்று எழுபத்து மூன்றுடை தான் வாழியே, திருத்தமுறும் ஆணிதன்னில் தோடி வந்த ஆண்வாழியே, திருமணிகும் ஆண்டாளை பெற்றதிரான் வாழியே, மறுப்பதித்த மாதவன் தன் பரனென்றான் வாழியே, மாதர பாண்டியன் அவையில் கீழெடுத்தான் வாழியே, விருத்தி வெறு வில்லி வெற்றோர் விளங்க வந்தான் வாழியே, விட்டு சுத்தன் மலர்பதங்கள் மேரி நீர் வாழியே, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண அருணகாலினே, ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம, வாவித்விபதி ரோகங்க பஞ்சாரண பராக்கிரம, ஸ்ரீமான் வேங்கடநாதாய ஸ்திரம் விஜயதாம் புலிஹி, வதித்வாக்ர சமாசீன குரங்கானேஷிதை
சுனிரத்தவிபக்ஷாய ஹிருத்யந்தார்யாய மங்களம். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.